எல்லாரையுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் மனசை புண்படுத்தி இருப்பாங்க நிச்சயமாக. அதில் எல்லார் லைஃப்பில் நடந்த அந்த புண்படுத்தின மனிதர் யாராக இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தில் உங்களை விமர்சிச்சிருப்பாங்க, நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, இன்னும் நாலஞ்சு பேர்கிட்ட அதை சொல்லியிருப்பாங்க, உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் ஒரு இன்டென்ஷனில் அந்த மனுஷங்கிட்ட பழகியிருப்பீங்க, இல்லை அந்த மனுஷங்கிட்ட பழகியிருப்பீங்க, அந்த பர்சன் வந்து டோட்டலாகவே ரிவர்ஸாக வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல விதமாக நடிச்சுட்டு திருப்பி போய் பின்னாடி போய் உங்கள் முதுகு பின்னாடி போய் பேசியிருப்பாங்க. அது ரொம்ப ஹர்ட் பண்ணும். நிறைய பீப்புளில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை நீங்கள் கண்டுக்காதீங்க, இந்த மாதிரி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, விமர்சனங்களை எடுத்து நீங்கள் தான் வந்து உங்களை க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போயே சொல்கிறேன், சி லைஃப்பில் யார் அதிகம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் பிறரோட கமெண்ட்ஸ்க்கு சிந்தனைகளை செலுத்துகிறாங்களோ அவங்க தான் உலகத்திலே அதிக டைம் வேஸ்ட் பண்ணுற மனுஷங்க. நான் திருப்பியே சொல்கிறேன், அடுத்தவங்களோட வியூஸ்க்கு, அடுத்தவங்களோட கமெண்ட்ஸ்க்கு, அடுத்தவங்களோட கருத்துக்கு யார் அதிக சிந்தனைகளை செலுத்துகிறாங்களோ, என்ன அவன் அதே யோசிச்சுட்டு இருக்கானோ, அதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கானோ, இல்லை அதே நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கு, எல்லாமே சொல்கிறேன். ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறான், அதை வந்து அதை எடுத்து ஹர்ட் ஆகி அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிலே கேரி பண்ணுறவங்களை விட அதிக டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க வேறு யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கேன், நான் அந்த பர்சனை நம்பினேன்னு, நான் செய்யவே இல்லையா ஒரு தப்பு, நான் இப்படி நினச்சி ஒன்று செய்யும் போது அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நான் அதை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக செஞ்சேன், என்னை ஒரு மாதிரி துரோகி மாதிரி அங்கே நிறுத்திட்டாங்களே, இல்லை என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு, நீங்கள் ஒரு எண்ணத்தில் அதை பண்ணியிருப்பீங்க, அதை டோட்டலாக அவர் வேற ஒரு எண்ணத்தில் நீ பண்ணியிருக்குன்னு சொல்லி இன்னும் நாலஞ்சு பேரை மட்டும் இல்லை நிறைய பேர்கிட்ட இதை பரப்பி உன் பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. சரி, நான் இப்போயே சொல்கிறேன், டிக்ஷனரியில் டுபாகூர் அப்படின்னு எடுத்து மீனிங் பார்த்தேன் அப்படின்னா, டாப் லிஸ்ட்டில் பின்னாடி பேசுகிறவன் தான் நம்பர் ஒன்றா இருப்பான். யார் அப்படின்னா, நான் இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க 30 வயசாகவும் 40 வயசாகிருக்கும், ஆனால் அந்த மூளை இருக்கு இல்லைங்களா, அந்த மூளை அது வந்து வளர்ந்தே இருக்காது. எப்படி வந்து ஒரு 10 வயசுலேருந்து 11 வயசு குழந்தைக்கு இருக்கோ அந்த குழந்தைங்களோட பரவாயில்ல இருக்கும். அதாவது மிருகத்தோட மூளையும் ஒரு முட்டாளோட மூளையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்தவரைக்கும் மிருகத்தோட மூளை எவ்வளோ மேல் சொல்லுவேன். அந்த மாதிரி மிருகங்களை விட மோசமான முட்டாள்தனமான மனிதர்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாரையும் எப்படி அணுகணும், இவங்களை எப்படி திரும்ப அணுகணும், மூக்கு இருக்குல்ல, மூக்கு கீழே இந்த இது இருக்குல்ல, அதை இப்படி இப்படி தூக்கணும் ஒரு ஃபீல் வரும், அது பாருங்க, இப்படி தான் அணுகணும். திருப்பியே சொல்கிறேன், இப்படி அணுகணும். இது பேர் என்னென்னா அருவறுப்பு. அருவறுப்பாக ஒரு அருவறுப்பான ஒரு பொருளை பார்க்கும் போதோ ஒரு விஷயத்தை பார்க்கும் போதோ உன் முகம் எப்படி சுழிக்குமோ அதே மாதிரி உள்ளத்தில் ஒரு சுழிப்பு வச்சுட்டு இவங்க கிட்டேருந்து விலகி வர்றது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி வெக்கம் மானம் ஈனம் சூடு சொரணும் எதுவுமே இல்லாத உன் முன்னாடி சூப்பராக பேசுவானுங்க, பின்னாடி ஒரு 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 கேவலமான ஒரு ஜந்து, அதை வந்து ஜந்துவோட கேவலமான ஒரு ஜந்துன்னு வச்சுக்கேன், அந்த ஜந்துவோட மோசமான பிஹேவியரை இப்போ காட்டுவாங்க. நம்மளை பற்றி அவன்கிட்ட சொல்கிறேன்னா அதோட விட மாட்டான், அவனே எங்கேயாவது கால்வாரி விடுவான். இவங்களாம் நினச்சிக்கிறாங்க அடுத்தவனை பற்றி குறை சொல்லிட்டு அவனை காலி பண்ணிட்டு இவங்க முன்னேறலாம்னு நினைக்கிறாங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், நீ குறுக்கு வழியை மட்டும் தேர்ந்தெடுத்த அப்படின்னா நிச்சயமாக உனக்கு நிம்மதியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, ஒரு சின்ன மனநிறைவு கூட இருக்காது. நீ நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய இடத்துல போய் பெரிய அவமானங்களை சந்திப்ப, பெரிய இடத்துல மாட்டுவேன். நான் இப்போயே சொல்கிறேன், பெரிய ஆளுங்களாக இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், தே நெவர் பேக் பைட். பின்னாடி அவங்கள பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க, பேசினா பாசிட்டிவாக பேசுவாங்க, இந்த தேவையில்லாத நெகட்டிவெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக சிந்திக்கிறதுக்கு அத்தனை விஷயங்கள் இருக்குது. பாசிட்டிவான பீப்புள் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்க. தேவையில்லாத இந்த பேக் பைட் பண்ணுறது, அடுத்தவனை கால வாரி விடுறது, அடுத்தவனை காலி பண்ணுன்றது பேசுறது, இவங்க எல்லாரும் தன்னை கால வாரி விட்டுப்பாங்க, தானே வந்து காலி ஆகிடுவாங்க, தானே வந்து அழிவை நோக்கி போயிடுவாங்க, அழிஞ்சிடுவாங்க. இதுதான் உண்மை. அப்போ ஆனால் இதை நினச்சி நான் எப்படி நான் என்னோடய மனசு இருக்குது, நான் எப்பயும் சொல்கிறேன், ஒரு சீரியஸான ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி சில காமெடியன்ஸ் எல்லாம் நீ சந்திப்பேன், எப்படி வந்து ஒரு காமெடியனை பார்த்து இவெல்லாம் ஒரு அப்படின்னு நினச்சி நகர்ந்து போவியோ, அப்படி நகர்ந்து போகிறது தான் பெஸ்ட்டு இவங்களெல்லாம் பார்த்து. நன்றி.